உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கவும் வழிபாடு நடத்தவும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகவும் அதை போய் கரைக்கிறதுக்கும் அரசாங்கம் தடை வச்சுருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்றுக்கு ஹிந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். தமிழகம் முழுக்க 150,000 விநாயகர் சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்வோம்னு சொல்லி, பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வோம்னு சொல்லி. விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகத்தில் மட்டுமில்லை, நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய விழா. அந்த விழாவிற்கு உரிய அளவில் தமிழகத்திலையும் பெரிய அளவுக்கு மரியாதையும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் வருஷம் வருஷம் எண்ணிக்கையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. விநாயகருடைய எண்ணிக்கை இன்றைக்கி கொரோனா காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கடைசியில் மருத்துவ ரீதியாக எந்த விதமான மருந்தும் இல்லை, அதுக்கான தடுப்பூசியும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் கூட கடைசியாக போகக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது கடவுள். ஆகையினால் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவை எல்லோரும் கொரோனாவை ஒழிப்போம், விநாயகரை வணங்குவோங்கிற அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் இது ரொம்ப எளிமையான முறையில் இந்த விழாவை கொண்டாடுவோம், ஊர்வலம் கிடையாதுன்னு இந்து மணியத்தை அறிவிச்சிருக்கு. எளிமையான முறையில் கொண்டாடுவோம், அதே நேரத்தில் ஊர்வலம் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் மத்திய நம்மளோட தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்போதைய ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாக செய்திகளில் பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையில் இதுக்கான ஒரு பேட்டி, இதுக்கான ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கலந்தாலோசனை இதெல்லாம் மாநிலத்தினுடைய ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி மூலமாக நடந்தது. கடைசியில் என்ன நடக்க போ என்ன முடிவெடுக்க போகிறோம், நல்ல விதமான முடிவெடுப்போம் அப்படியெல்லாம் சொன்னவங்க திடீர்னு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார்கள். இது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதே சமயத்தில் இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்துக்கள் மீதான ஒரு மத ரீதியான அடக்குமுறையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் பக்ரீத் பண்டிகை நடந்தது சமீபத்தில். இந்த பக்ரீத் பண்டிகைக்கு எந்த விதமான தடையோ இல்லை இதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறதோ எதையும் மாநில அரசாங்கம் நடத்தலை. எல்லா இடங்கள்லையும் தொழுகைகள் நடந்தது, மக்கள் முஸ்லீம்கள் சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடினாங்க. அதுக்கு தடை விதிக்காத இந்த தமிழ்நாடு அரசாங்கம், இந்த எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மட்டும் தடை விதிப்பது இந்துக்களுக்கான துரோகியாக இந்த அதிமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க முடிகிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்துக்கள் மீதான அடக்குமுறையை, மத ரீதியான அடக்குமுறையை இந்த அரசாங்கம் ஏவி விடுகிறது. அதற்கான பதிலடி நிச்சயமாக இருக்கும். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனாவோட தொற்று அதிகரிச்சுட்டே போகுது. பொது இடங்களில் செலவு வச்சு வழிபடுறதுனால இன்னும் கொரோனா தொற்று அதிகரிக்க தானே செய்யும். அதாவது பல விஷயங்களை சமூக இடைவெளியோடு நாம் நடத்தணும்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். சில விஷயங்கள் செய்யவே முடியாது, ஆனால் செய்தாக வேண்டும், காலத்திற்கு ஏற்ற மாதிரி செஞ்சாகணும்னு. அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட நாம் சமூக இடைவெளியோடு விழாவை நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாங்கள் வந்து அதுக்கான அத்தாட்சியை நாங்கள் ஆதாரமாக மக்களிடம் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இந்து மணியினுடைய மாநில தலைவர் கொடுத்த அறிக்கையிலே சமூக இடைவெளியோடு அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அறிவுரைகளையும் பின்பற்ற தயாராக இருக்கின்றோம். அதையெல்லாம் பின்பற்றி தான் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துவோம். ஊர்வலம் கிடையாது. ஒரே சமயத்தில் விநாயகரை ஊர்வலமாக கொண்டு போக போகிறதில்லை. அந்தந்த பகுதியில் எந்த இடத்துல விநாயகர் வைத்து வழிபட்டார்களோ அந்த பகுதியில் இருக்கிற விநாயகரை ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கவங்க குறிப்பிட்ட நேரம்லாம் இல்லாமல் எந்த நேரத்தில் வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஒன்றா திரட்டாமல் தனித்தனியாக நடத்தணும், அரசாங்கத்தினுடைய அறிவுரைகளை ஏற்று நடத்தணும் நாம் அறிவிச்சிருக்கோம். அப்புறம் என்ன இருக்கிறது? நீங்கள் டாஸ்மாகில் இன்னைக்கு வரிசையில் நின்று சரக்கு வித்துட்டு இருக்கீங்களே, அங்கே கொரோனா தொற்று வரலையா? அக்கா அங்கே பரவாயில்ல, இங்கே மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாமி கூட்டு கும்பிடம் மட்டும்தான் கொரோனா தொற்று வருமா? இன்றைக்கி எல்லா தொழிற்சாலையிலையும் 100% வேலை தொழிலாளர்கள் வரலான்னு சொல்லியிருக்கோமே, அதனால் கொரோனா தொற்று வராதா? ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் 100% பணியாளர்களை வேலைக்கு பயன்படுத்தலான்னு சொல்லும்போது கொரோனா தொற்று வராதா? பொது இடத்துல சாலையில் மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல 4 பேர் 5 பேர் சேர்ந்து சமூக இடைவெளியோடு சாமி கும்பிட்டா தான் உங்களுக்கு கொரோனா தொற்று வந்துருமா? ஆகையினால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இந்துக்கள் மீதான இந்த மத ஒடுக்குமுறையை, அடக்குமுறையை பயன்படுத்துகிறது, கட்டவிழ்த்து விடுகிறது. ஆகையினால் இந்த எடப்பாடி அரசு, பழனிசாமி அரசுக்கு வீட்டுக்கு போக வேண்டிய அரசு, இந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் இந்து முன்னணி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இந்துக்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த அரசாங்கம் மீண்டும் வரக்கூடாத அரசாங்கம் தமிழ்நாட்டில்.
இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் பக்ரீத் பண்டிகைகளுக்கு பொதுவெளியில் தொழுகை நடத்துவதற்கும் ஆடு ஒட்டகங்களை வெட்டுவதற்கும் தடை விதிச்சிருந்தாங்க அரசு. விநாயகர் சதுர்த்தி பற்றி அரசு மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோம், அரசு மறுபரிசீலனை செய்யுமா இந்த விஷயத்தை நடத்துமான்னு நான் வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை அரசு மறுபரிசீலனை செய்யுமாங்கிறத. ஏன்னு சொன்னால், இது வேண்டுமென்றே இவர்கள் தொடர்ந்து இது தமிழ்நாட்டில் இதை வேண்டுமென்றே செய்வதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. மத்திய அரசாங்கம் ஒரு இந்த கொரோனா விதிமுறைகளை சொல்லும் பொழுது, அறிவிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களை திறக்கலான்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி ஒரு மாதம் ஆச்சு. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆலயங்களை திறக்கலான்னு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, ஆலயங்கள்லாம் திறக்கப்படலை, மக்கள் வழிபாட்டுக்கு செல்ல முடியலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகையினால கோவில்களை திறப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. கோவில் பணியாளர்களை பற்றி கவலைப்படலை. வரக்கூடிய பக்தர்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அரசாங்கமாக தான் தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்வதோ செய்கிறதோ செய்வதோ இல்லையோ எதை பற்றியும் கவலை இல்லை. இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழாவை திட்டமிட்டவாறு பொது இடத்துல வைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்துவோம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் தடை தொடர்பாக அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்களா? அரசாங்கத்துக்கு கோரிக்கை இல்லை, அரசாங்கத்துக்கான எச்சரிக்கையாக சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி இந்துக்களுடைய பண்டிகைகள், இந்துக்களுடைய திருவிழாக்கள், இந்துக்களுடைய வழிபாடுகள், நம்பிக்கைகள், இதற்கு எதிரான நடவடிக்கைகளை, இது மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அரசாங்கம் இப்படி தொடருமே ஆனால் இந்த அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக அரசாங்கம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர தகுதியற்ற அரசாங்கமாக மாறிவிடும். இந்துக்கள் முன்ன மாதிரி இல்லை, 70-80 காலகட்டங்களில் இருந்த இந்துக்கள் இல்லை. இன்று உணர்வு மிக்கவர்களாக இந்துக்களுக்கு உணர்வுகளுக்கு பதிலளிக்க எந்த மாதிரி பதிலளிக்கிறார்கள் அரசியல் கட்சிகள்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி ஓட்டளிக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல் 2021 இருக்குது, அதற்கான தயார் நிலையில் இந்துக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களுக்கு ஆதரவான நடவடிக்கையை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் ஆட்சி 2021 நிச்சயமாக அதிமுகவினுடைய அரசாங்கம் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காது என்பதுதான் எங்களுடைய எச்சரிக்கை.